நேயர்கள் அனைவரையும் ஜியா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினோடு மிக விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு விளம்பரத்திற்காக நலம் விசாரிக்கும் திமுக அரசு, மக்கள் நலனை கவனிப்பது எப்போது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேச போகிறோம். கிட்டத்தட்ட இது பேசக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டுடைய நிலைகள் குறித்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு நீண்ட நிறைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையினுடைய நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் மாநிலத்தில் இருப்போரை நலம் விசாரிக்கிறார், குசலம் விசாரிக்கிறார், இது தமிழர் பண்பாடுகளுக்கு ஆச்சரியமான விவகாரம் என்று குறிப்பிட்ட திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள், திமுக தலைமையிலான அரசு தொலைக்காட்சிகளில் வரும் தொடர்களை போன்று நீங்கள் நலமா நாங்கள் நலமா என்பது போன்று தமிழ்நாட்டு மக்களிடம் நாடகமாடினால் அதை நம்பி இனிமேல் யாரும் ஏமாற மாட்டார்கள் என்கின்றார் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள். ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டு மக்கள் விலைவாசியை குறித்து இருண்ட சூழ்நிலையில் வாழ்கின்றார்கள், தமிழகம் எங்கும் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது, சொத்து வரி உயர்வு, பதிவு கட்டண உயர்வு, ஆவின் பால் உயர்வு, தமிழ்நாட்டு மக்களை இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தில் ஆழ்த்திவிட்ட இந்த அரசு நீங்கள் நலமா என்று கேட்பது எப்படி என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது ஒரு நியாயமான விவகாரம் என்று மக்களுக்கே புரியும். பயிர்க்கடன்கள் நகைக்கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுகவினர் அறித்த பொய்யான வாக்குறுதியை நம்பி தங்கள் நகைகளையெல்லாம் அடமாடம் வைத்த விவசாயிகள் இன்றைக்கு நகைகளை திருப்ப முடியாத ஒரு கைசேதப்பட்ட நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டிய திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள், பழைய ஓய்வூதிய திட்டம் என்னானது, அரசு ஊழியர்களுடைய பிரச்சனை, ஆசிரியர்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஆசை வார்த்தை கேட்டு மக்களை இந்த அரசு ஏமாற்றிவிட்டது என்று கடும் போக்குவாதத்தை அரசின் மீது அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நீட் தேர்வு என்னானது, இப்படியெல்லாம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி அவர் கடைசியில் மக்களிடத்தில் கேட்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று இறுதி மூச்சு வரை மக்களின் நலனை சிந்தித்து வாழ்ந்தவர் ஒரு தாய். இன்றைக்கு அவர் இல்லாத ஒரு விவகாரத்தில் கசக்கு பிழியப்படுகிற ஒரு திராவிட போலி திராவிட மாடல் ஆட்சி என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு கருப்பொருளாக நாங்கள் விவாதிக்கப் போகிறோம். இதனூட பல விவகாரங்கள் உள்ளில் பதிந்திருக்கிறது. விவாதத்தை கவனமாக கேளுங்கள். 3 ஆண்டுகள் கழிந்த பின்பும் அரசுக்கு தமிழ்நாடு அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன, ஏன் செய்ய தவறியது, ஏழைகள் அபலைகள் அனாதைகள் இல்லாதவர்கள் விதவைகள் எல்லாம் பாதித்திருக்கிறார்களா, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் சட்ட ஒழுங்கு ஏழை மக்கள் விவசாயிகள் எல்லோருடைய விவகாரம் பேச போகிறோம் வாருங்கள். இந்நிகழ்ச்சியில் எம்மோடு பேசுவதற்காக தோழர் பொன் வில்சன் அவர்கள் அரசியல் விமர்சகராக பங்கேற்கிறார் வாருங்கள். ஜனநேசன் குமரி ராமர் அவர்களை நான் வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் எங்களோடு சரவண பெருமாள் அவர்கள் வெளிப்புற படப்பிடிப்பினுடைய இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கின்றேன். திரு நித்யானந்தம் அவர்கள் ஐயாவையும் வரப்போகிறார். திரு ராமன் சார், இந்த சசிகலா அம்மா அவங்களுடைய நீண்ட நெடிய அறிக்கையினுடைய நம்ம அந்த விவாதத்தை இன்றைக்கி முன்னெடுக்கலாம். அவர்களுடைய அறிக்கை யதார்த்தமாகவும் உண்மைக்கு மாற்றம் இல்லாமலும் தமிழ்நாட்டு களத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். நீங்கள் நலமா நான் நலமா ஏன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஸ்டாலின் ஐயா பேசுவதையும் சுட்டி காட்டிருக்கார். எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள். இன்றைய தினம் மகா சிவராத்திரி, அதோடு மகளிர் தினம். மகளிர் தினத்தில் உலகத்தில் பெண்ணியத்தைக்கு போற்றப்படக்கூடிய பல தலைவர்கள், குறிப்பாக தமிழகத்தில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்ணியத்திற்காக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர். அப்பேற்பட்ட நம்முடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுடைய வழியில் தேகத்தலைவி சின்னம்மா அவர்களுடைய எண்ணம் மக்களுடைய மனநிலை அழகாக அறிந்து தினசரி திராவிட மாடல் அரசினுடைய பொய்யான அறிக்கைகளை மக்களிடம் கோடிட்டு காட்டக்கூடிய நம்முடைய தேகத்தலைவி சின்னம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியும் விரைவில் மலர வேண்டும் என்பது இந்த மகளிர் தின வாழ்த்துக்களில் கருத்துக்களை பதிவு செய்து கொள்கிறேன். இன்று மக்கள் நீங்கள் நலமா என்று முதலமைச்சர் கேட்குறாரு. பொதுவாக நம்ம வெளியூரில் இருந்து தேகத்தலைவி சின்னம்மா தான் கேட்குறாங்க. இதெல்லாம் எப்படின்னா ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு போவோம், திடீர்னு சொந்தக்காரங்களை பார்ப்போம், கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்ப்போம். ஏ எப்படி இருக்கிறா, சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா பிள்ளை, சௌக்கியமா பிள்ளை என்ன பண்ணுறா, பாத்தி என்ன பண்ணுறா, பேரன் என்ன பண்ணுறான்னு நலன் விசாரிப்பது தமிழர்களின் பண்பாடு.
இந்தியாவுக்கே இது ஒரு வழிகாட்டி என்பது பண்பாட்டு கலாச்சாரம். ஆனால் இதை வந்து ஏதோ முதலமைச்சர் வந்து திடீர்னு 10 வருஷம் கழிஞ்சு இப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது போலையும் நீங்கள் நலமா நான் நலமா என்று நிலைக்கிறதுபடி இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை விசாரிக்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர் அப்படி தேவையே இல்லையே. மக்கள் இன்று விலவாசி உயர்னால் சொல்லலாம் தூரங்களை அனுமதி கொண்டிருக்கார்கள். தமிழ்நாடு முழுவதும் மக்கள் இன்றைக்கி தொழிற்சங்க தலைவர்களும் பாருங்கள் இன்றைக்கி வந்து அவருக்கு நீங்கள் நலமா கேட்குறாங்க. நீங்கள் நலமாயின்னு கேட்கக்கூடிய அந்த விஷயத்தில் பார்த்தீங்களா, முதலில் மருத்துவர்கள் தான் கேட்போம். மருத்துவர்களை உடம்பு சரியாக என்ன பண்ணுவோம், டாக்டர் போய் கேட்போம் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். ஆனால் தமிழ்நாடு அரசுடைய அருத்துவ மருத்துவர்களுடைய நிலைப்பாடு என்ன, 2009 கலைஞர் ஆட்சியில் வந்து அரசாணை 354, அந்த அரசாணை 354 நாங்கள் எங்கள் ஆட்சி வந்து அதுக்கு சம்பள ஊதியவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவர் இவர் என்ன பண்ணார் தெரியுமா, ஸ்டாலின் போய் எங்கள் ஆட்சி வரட்டும் உங்களுக்கு தேனாரும் பாலாரும் ஓடி அந்த கலைஞர் போட்ட 354 சட்டத்தை ஏற்று அதை நிறைவேற்றி அரசு மருத்துவர்களுக்கு சம்பளம் கூட கொடுப்பேன்னு சொன்னாருங்க. 2021 மே மாதம் குட்டியூர்ங்கிற மாதிரி கொரோனா பரவியது. அந்த கொரோனாவில் தன்னுடைய உயிர்களையும் கூட பணைய வைத்து அரசு மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அதில் பல மருத்துவர்கள் இறந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர்களுக்கு பணி நியமனமோ அல்லது அரசு மருத்துவர்கள் ஊதிய உயர்வோ கொடுக்கவில்லை. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது, இன்னும் சரியாக நீங்கள் 6 வாரத்திற்குள் தமிழக அரசு அவர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்க வேண்டும் என்னாச்சு. ஆனால் நிலைமை என்னென்னா, அவங்க அவர் அடிக்கடி முதலமைச்சர் சொல்வார் சீனி சக்கர சித்தப்பா சீட்டு எழுதி நக்காப்பா என்ன முடி சீட்டு எழுதி கூட நக்கக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளது. ஆக அந்த அளவுக்கு நிலைப்பாடு, விவசாயிகளுக்கு பிரச்சனை, தமிழ்நாடு முழுவதும் எல்லா அரசு தொழிலும் ஊழல் கரை புரண்டு ஓடுகின்றது. மக்கள் சூழலா தூரங்கள் அடைகின்றார்கள். வேளாண்மை பிரச்சனை, விவசாயத்தினுடைய பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை 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 என்ற இதை வைத்துக் கொண்டு ஏதோ தேனாரிலும் பாலாறிலும் மக்கள் வாழ்வது போலையும் இவர்கள் நன்றாக வாழ்கின்றார்கள். இவர்கள் தாம் நன்றாக வாழ்கின்றோம், ஆகவே மக்களும் நன்றாக வாழ்கின்றார்கள் என்று நினைப்பது என்றால் யாரே தவறாகும். ஆகவே முதலமைச்சர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாள் முதலமைச்சர் அமைச்சர்கள் முதல்ல அரசு துறை ஊழியர்கள் சந்தோஷமா இருக்காங்களா, டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களுக்குள்ள சம்பளத்தை நீங்க சுவாகம் பண்ணிட்டீங்க அங்கேயும் பிரச்சனை, உள்ளாட்சித்துறை பிரச்சனை, தினக்கூலி பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில் பிரச்சனை, அனைத்து துறையிலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இதுவரையிலும் அரசு ஊழலுக்கான பிரச்சனையோ அல்லது தொழிற்சங்க தலைவர்கள பிரச்சனையோ எந்த பிரச்சனையாவது உங்கள் துறையை சார்ந்த ஒரு அமைச்சராவது அந்த ஊழலை உட்கார வைத்து கேட்டீங்களா, இல்லை. அமைச்சர்களுக்குள்ளே கோஷ்டி பூசல் நிலவுகிறது. இப்போ மந்திரிக்குழுக்குள்ளே கோஷ்டி பூசல் காரணம் உன்னுடைய லாகா பெரியாதா என்னுடைய லாகா பெரியாதா, இதில் யார் எப்படி சுட்டுவது என்பதெல்லாம் அந்த நேபாளில் இருக்காங்க. தவிர்த்து மக்களை பற்றி கடுகொலோடு ஆகவே நீங்கள் ரோம் நகரம் தீப்பிடி சென்று போகிறது மன்னன் பிடி வாசித்த கதை போல் தமிழக முதலமைச்சர் மக்களுடைய மனநிலை அறியாமல் யாரோ எழுதி கொடுத்த வார்த்தை வாசகத்தை எழுதி கொண்டு நீ நலமா உங்கள் தொகுதியில் நான்னா ஏங்க, இது என்னங்க வந்து புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் தொடங்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு மகளிர் தினம், மகளிர்களுக்காக பெண்களின் வளர்ச்சிக்காக புரட்சித்தில் அம்மா எத்தனையோ திட்டங்கள், மடிப்பு கணினி திட்டங்கள், படிக்கிறதுக்கு சைக்கிள் திட்டங்கள், எவ்வளோ திட்டம் அது மாதிரி பேருந்து நீங்கள் இன்னும் பாருங்கள், அரசாங்க பேருந்து நிலையங்களில் மக்கள் கூடும் நிலையங்களில் தாய்ப்பால் கொடுப்பதற்காக அறை ஒதுக்கினார்கள். தாலிக்கு தங்கத்தை மறந்துட்டீங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, தாய்ப்பால் கொடுப்பது சார், ஒரு குழந்தையை தாய்ப்பால் கொடுக்க ரூம் கிடையாது சார். இன்னைக்கு இது உலகத்துல அந்த திட்டத்தை நினைச்சாலும் அந்த மாதிரி அது மட்டும் சார், அரசாங்க தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்க எந்த பேருந்து பாருங்க, கழிவுறை கிடையாது, குடிநீர் கிடையாது, எதுவுமே கிடையாது, பஸ் ஸ்டாண்டுக்கு சார் நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா கூட பயணிகள் ஏறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அதுவும் கிடையாது, எல்லாம் காக்கா கொண்டு போச்சு. இந்த அளவுக்கு மக்களை வாட்டி வதத்தி இம்சை அரசன் 23 புலிகேசி மாதிரி ஒரு நிர்வாகத்தை கொண்டு வச்சுக்கிட்டு இன்னைக்கு இதனாலதான் இன்னைக்கு தியாகத்தில் சின்னமா ஒவ்வொரு நாளும் அறிக்கை கொடுக்குறாங்க. ஏங்க உங்களுக்கு எவ்வளவோ சொல்றோம், காரணம் என்ன, இவர்களுக்கு தேவை பணம் பணம் பணம், மக்களின் மனம் என்பது இவர்களுக்கு தேவை இல்லை என்பதுதான் நிலைப்பாடு. திரு வில்சன் சார், இப்ப முக்கியமாக நாங்கள் பேச வேண்டியது அம்மையாருடைய இந்த அறிக்கையினூட ரெண்டு விஷயத்தை, அவங்க நிறைய விஷயத்தை சசிகலா அம்மா சுட்டி காட்டுகிறார். ஆனால் அதில் ரெண்டு விவகாரத்தை குறித்து முதல்ல நம்ம எடுக்க போகிறோம். அவங்க சொல்கிறது தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து இருக்கிறது, அதே சமயம் அபாயகரமான சூழலில் பாதுகாப்பற்ற நிலையில் மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை அளித்திடாமல் திமுக அரசு நலம் விசாரிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி அனுப்பிய திருமதி சசிகலா இன்னொரு விஷயத்தை கேட்குறார். இது ரெண்டே நம்ம பேச போகிறோம். அதில் அரசின் ஐம்புலன்களுக்கும் செயலிழந்து விட்டதாகவே என்ன தோன்றுது, ஒரு சின்ன ஒரு கேள்வியோடு போவோம். சசிகலாமோட இந்த கேள்வி, 1998 கோவை குண்டு வெடிப்பு முதல்ல திமுக ஆட்சி நடந்தது, விடுதலை புலிகள் 1991 ஆட்சி கவிழ்க்கப்பட்டது சட்டம் ஒழுங்கு, தூத்துக்குடியில்
விஏஓ புறப்ப நாட்டில் கொலை செய்யப்பட்டார். தற்போது 23 அக்டோபர் 22 கோவை சிலிண்டர் கேஸ், இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடக்கு. ஜாஃபர் சாதிக்குடைய போதை விவகாரம் தற்போது தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு எல்லா இடங்களும் கஞ்சா கலாச்சாரம் பெருகி வருகிறது. இது ஒரு பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் கஞ்சா அபின் கொக்கைன், அதே மாதிரி கோவை நீதிமன்றத்தில் இளைஞர் வெட்டி கொல்லப்படுகின்ற பாதுகாப்பட்ட சூழ்நிலை, தமிழகம் முழுவதும் மணல் மாஃபியாக்கள், கள்ளக்குறிச்சி மாணவி மரணம், காவல்துறை லாக்அப் டெத், வேங்கவயல் விவகாரம், தாமிரபரணியில் தலித் இளைஞர்கள் அடிக்கப்படுகிறார்கள், நாங்குநேரியிலே வெட்டப்படுகின்றான், ஆசிரியர்களுடைய போராட்டம், மின்சார ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், இப்படி நிறைய இருக்குது. நான் நேரம் கருதி சுருக்கிட்டேன், சொல்லுங்கள். இல்லை அதான் இவ்வளோ இருக்குது, அதுதான் சுஃபியன் சார் நீங்கள் நலமா அப்படின்னு கேட்குறாரு நம்ம முதலமைச்சர். அதாவது இந்த விஷயம் எப்படின்னா, முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு திட்டம் போடும்பொழுதும் ஒரு ஒரு குழுவை போடுறார். கிட்டத்தட்ட 38 குழு இந்த 2.5 ஆண்டுகளில் போடப்பட்டிருக்குது. ஒரு குழுவோட அறிக்கையும் வெளிப்படைத்தன்மையோடு வந்தது கிடையாது. அந்த குழுக்கள் எல்லாம் வேலை செய்தான்றதும் யாருக்கும் தெரியாது. பொருளாதார நிபுணர்கள் குழுவிலேருந்து தொடங்கி அத்தனை குழுக்களும் போட்டாச்சு. குழு என்னாச்சுன்னு தெரியல, என்னாச்சுனே தெரியாது. இப்போ என்னென்னா, ஒரு புதுசாக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க, அதாவது நீங்கள் நலமா அப்படின்னு. இது வந்து வெறும் முதலமைச்சர் கேட்கறது இல்லை, இது ஒரு திட்டமாக அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் நலமா? ஆமாம், இது ஒரு திட்டமாக அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், இது என்னென்னா, இப்போ இந்த திட்டமாக அறிவிச்சிருக்காருல்ல, இது யார் சொல்லி அறிவிச்சிருக்காங்க அப்படின் போது, இது வந்து ஒரு தேவையில்லாத திட்டத்தை தேவையில்லாத நபர் சொல்லி இவர் செவி சாய்ச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரசாங்கத்திற்கு இந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்குறது வந்து பேக்ஃபயரை தான் உண்டு பண்ணும், அதை திருப்பி தாக்கும் ஒரு பூமரங் மாதிரி பின் விளைவு. ஆமாம், மக்கள் ஏதோ ஒன்று ரெண்டு மறந்து இருக்கிற கஷ்டங்களை கூட ஞாபகப்படுத்தி விடும் கேட்டான். 1998 கோவை குண்டுவெடிப்பு கொண்டு வந்துட்டோம்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 2004 வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு அப்போ வந்து ஒரு அந்த நேரத்தில் ஒரு இந்தியா ஷைன்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க, இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா ஒளிர்கிறது. அப்போ என்ன ஆச்சுன்னா, அது நல்ல திட்டங்கள், நல்ல திட்டமாக தான் அது வந்துச்சு. ஏன்னா ரோடுகள்லாம் அகல பண்ணது. ஆனால் இதை ஒரு ஸ்டாம்பு முத்திரை மாதிரி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தும் போது நிறைய இடத்துல அது பேக்ஃபயர் ஆயிடுச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா, அந்த இந்தியா ஒளிர்கிறதுன்னு போடும்போது பாமரனுக்கு என்னென்னா, நம்ம இருட்டில் இருக்கிறோமே, சரி அந்த இடம் வந்துச்சு. இன்னொரு குறிக்கான கேள்வி, ஐயா வாஜ்பாய்க்கு மிகப்பெரிய தலைவர், அவருக்கு பேக்ஃபயர் ஆகும்போது இப்போ அதை விட விளம்பரம் பண்ணுறாங்க மோடி ஐயா, அதுவும் பேக்ஃபயர் ஆகுமா? இல்லை, இப்போ இப்போ எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரேட்மார்க்காக ஒரு வார்த்தையை வைக்கிறது, சரி சரி, அதுதான் நம்ம பிரச்சனை. மக்களுடைய சென்டிமெண்ட்டை தொடரக்கூடிய ஒரு வார்த்தையை வச்சால் அது என்னன்னா, அது அவசியம் இல்லாத ஒரு வார்த்தை. இப்போ அதுதான் இப்போ சொன்ன மாதிரி, அவசியம் இல்லாத வார்த்தை. ஆமாம், தினமும் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட உங்களை ஆட்சியில் உட்கார வச்சு, எனக்கு நீங்கள் தான் எஜமானன், டெய்லி எனக்கு நீங்கள் சேவை செய்யணும் அப்படின்ற ஸ்தானத்தில் உங்களை உட்கார வச்ச பிறகு நீங்கள் என்கிட்ட வந்து நீங்கள் நலமான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்குது. அதைத்தான் நம்ம நம்மளுடைய மக்கள் நலமா இல்லை. நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு தம்பி ஃபோன் பண்ணி சொல்றாரு, அவருக்கே சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ கொஞ்சம் முன்னாடி நிச்சயமா அதுதானே வரும். இப்போ அதுதான் அர்த்தம். இப்போ நீங்கள் நலமான்னு கேட்டால் இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இந்த திட்டத்தின் பிரகாரம் ஒருவேளை எக்ஸ்சேஞ்ச் வைக்க போறாங்களா? முதலமைச்சரே எல்லார்கிட்டையும் ஒரு 10 நாளில் கேட்க போகிறாரா? 8.5 கோடி மக்கள்கிட்டையும் கேட்க போகிறாரா? இல்லைனா 6.5 கோடி வாக்காளர்கிட்ட கேட்க போகிறாரா? இல்லைனா 2.19 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, அந்த 2.19 கோடி குடும்பதாரர்கிட்ட கேட்க போகிறாரா முதலமைச்சர்? இல்லைனா கேட்டு இதில் எத்தனை பேர் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, எத்தனை பேர் நாங்கள் நல்லா இருக்கிறோம்னு சொல்கிறாங்க, அதை வெளிப்படைத்தன்மையோடு வெளிப்படுத்த போகிறாரா? இப்போ இதெல்லாம் கேள்விக்குரியதில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி வச்சு 100 பேர் சேர்ந்து கேட்க போகிறாங்களா, இல்லை அமைச்சர்கள்லாம் கேட்க போகிறாங்களா மக்கள்கிட்ட, நீங்கள் நலமா நலமான்னு யார் யார் குறைய சொல்கிறாங்க அதை வெளிப்படைத்தன்மையோடு சொல்ல போகிறாங்களா, அந்த குறைகளை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம்னு சொல்ல போகிறாங்களா, நிவர்த்தி செய்ய போகிறோன்னு? இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் அது? இப்போ நம்மளே கேட்டால் நம்ம சொல்லலாம், யார்கிட்ட நீங்கள் கேட்க போகிறீங்க? விவசாயிகிட்ட நீங்கள் நலமான்னு கேட்க போகிறீங்க. இப்போ சசிகலா அம்மா சொன்னதில் அதுதான் சாராம்சம் என்னென்னா, நீங்கள் எல்லா செக்டர்கிட்டையும் கேட்க போகிறீங்க, விவசாயிகிட்டே கேட்க போகிறீங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி 33 கடனை தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லிங்க, தள்ளுபடி பண்ணல நாங்கள் நலமாக இல்லை கேட்பான்ல, நீ சொன்ன தரல, நான் எப்படி நலமா இருப்பேன்? நெல்லுக்கு கரும்புக்கு ஆதார வேலை தருவேன்னு சொன்னீங்க, 4500 நாங்கள் நலமாக இல்லை. சரி, அதே மாதிரி 100 வேலை திட்டத்தை, மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தை 150 மாற்றுவேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, செய்யல நாங்கள் நலமாக இல்லை. ஜெயலலிதா அம்மா
கொடுத்த ஆடு மாடு திட்டத்தை ரத்து பண்ணிட்டீங்க, விவசாயிகளுக்கு நாங்கள் நலமா இல்லை. சரி, நெசவாளர்களுக்கு மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க, பீக் அவர்ஸ் சார்ஜை போட்டுட்டீங்க, நிலை கட்டணத்தை உயர்த்திட்டீங்க, பருத்தி நூல் கிடைக்கல, பாதி பேர் மூடிட்டான். டெல்லியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆங்கில நாளிதழ் இந்த ஆட்சிக்கு ஒரு பிரடிக்ஷன் பண்ணி 15 கோரிக்கை எழுப்பியிருக்கிறாங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் நலமாக இல்லை, முதல்ல மின் கட்டணம், சொத்து வரி, குடிநீர் வரி, ஆவின் பால் விவகாரம், நகை கடன், கல்வி கடன், பென்ஷன், நீட்டு துரோகம், மருத்துவர்களுக்கான பதவி உயர்வுண்டு அறிவித்து எதுவுமே செய்யலை, ஆசிரியர்கள் இடைநிலை ஊசிரியர்கள் பகுதிநில ஆசிரியர்களுடைய பிரச்சனை, மகளிர் உரிமை தொகையில் ஏகப்பட்ட குழப்படி, அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் சர்க்கரை உளுந்தம் பருப்பு நாங்கள் கிடப்பில் போடப்படும், இது 12வது துரோகம் அப்படின்னு 12வது துரோகத்தில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெல்லுக்கான ஆதார விலை நீங்கள் சொல்லிட்டீங்க, முதியோர் உதவித்தொகை, எரிவாயுக்கு 100 ரூபா என்னாச்சு, இதெல்லாம் கேட்குறாங்க. தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு என்னாச்சு? அடுத்து பெண்கள்கிட்ட கேட்குங்க, பெண்கள் என்ன சொல்லுவாங்க, ஐயா வேலைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா, அந்த மானியத்தை ரத்து பண்ணிட்டீங்க, நாங்கள் நலமாக இல்லை. தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்தாங்க, 50,000 ரூபாய் கொடுத்தாங்க, 8 சவரன் தங்கம் கொடுத்தாங்க, நீங்கள் அதை கொடுக்கல, நாங்கள் நலமா இல்லை. 45 லட்சம் 8 கிராம் ஒரு சவரன் அதான். அதே மாதிரி 48 லட்சம் பேர் வந்து நகையை கொண்டு போய் அடமானம் வைக்க சொன்னீங்க, 5 சவரன் வச்சோம், நாங்கள் வச்சோம் உங்களை நம்பி. இப்போ எங்களுக்கு 13 லட்சம் பேருக்கு மட்டும்தான் திருப்பினீங்க, 35 லட்சம் பேருடைய நகை மூழ்கி போச்சு. கதை முடிஞ்சு, இப்போ நீங்கள் நலமானு கேட்டால் அதான் சசிகலா அம்மா கேட்குறாங்க, நீங்கள் நலமானு கேட்டால் அந்த நகை திரும்பி வந்துடுமா, முழுகிற நகை திரும்பி வந்துடுமா? எப்படி நலமாக இருக்குது? கேஸுக்கு 100 ரூபா கொடுக்குறேன்னு நீங்கள், 503 ரூபா கேஸுக்கு 100 ரூபா குறைப்பேன், நீங்கள் குறைக்கல, நாங்கள் நலமாக இல்லை. முதியோருக்கு 1000 ரூபா பென்ஷனாக 1500 ஆக்குறேன், நீங்கள் 1200 ஆக்கிட்டு கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு ரத்து பண்ணியாச்சு. நீங்கள் சொல்கிற பார்த்தா ஒவ்வொரு செக்ஷனும் கேள்வி எழுப்பும், எல்லாமே கேட்பாங்க, ஆசிரியர்கிட்ட கேட்பாங்கல்ல, எல்லா செக்ஷனும் கேள்வி எழுப்பும், ஆசிரியர் என்ன செய்வாங்க? அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள் இன்றைக்கு கூட போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கிட்ட சம வேலைக்கு சம ஊதியம் சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் நலமா இல்லை. அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பர்மனன்ட் பண்ணுறீங்க, நாங்கள் நலமா இல்லை. எல்லாருமே கேட்பாங்கல்ல. மருத்துவர் முதல்கட்ட கருத்தில் கேட்குறேன், ஆமாம் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய லிஸ்ட் இருக்குது நம்மள்கிட்ட, நம்ம சொன்னதே கொஞ்சம் தான், நிறைய கேள்வியே கேட்டக்கூடாதுன்னு. அப்போ அவருக்கு ஒரு டவுட் வந்து தான் ஐயா கேட்குறாரு, தமிழ்நாட்டு மக்கள் என்ன நலமா இருக்கீங்களா, அவர் அப்படி தான் கேட்பார், ஐயா நலமா இருக்கீங்களா, ஆ நல்லா இருக்கு, இந்த திட்டங்கள்லாம் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு முதலமைச்சர்னா, அம்மா அழகாக சொல்லி கட்டுறாங்க. குசலம் விசாரிப்பதை போல் விசாரிக்க என்னையா தேவை இருக்குது? ஒரு முதலமைச்சர்னா மக்கள் நலனை செய்யணும், மக்கள் நலன் கொடுத்த வாக்குறுதிகளை செய்யலை, 36 மாதம் கடந்து போயிட்டு எப்போ செய்ய போகிறீங்க அப்படின்னு கேள்வி. அதையும் சொல்லிட்டாங்க, உங்கள் தொலைக்காட்சியில் வர சீரியல் தொடரில் வர பேர் மாதிரி நீங்கள் விளம்பரத்துக்காக ஒரு பேரை வச்சுக்கின்னு, நீங்கள் நலமான ஒரு பேரை வச்சுன்னு நீங்கள் பஞ்சு டைலாக் மாதிரி பேசுனீங்கன்னா அது எடுபடுமா? திரு நித்யானந்தய்யா வணக்கம், உங்களை நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுடைய இந்த 3 ஆண்டுகால ஆட்சியில் துயரங்களும் துன்பங்களும் இருப்பதாக அம்மையார் சசிகலா அவர்கள் நீண்ட நிறைய அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், அது குறித்து தான் நாங்கள் பேசுகிறோம். உங்கள் பார்வை எப்படி ஐயா? அம்மையாரோடைய அறிக்கையை நான் படித்து பார்த்தேன், ரொம்ப சாதாரணமாக மக்களுக்கு புரியக்கூடிய அளவில் சொல்லுகிறார்கள். ஒருவரை நாம் வெளியூரிலிருந்து வருகின்ற பொழுதோ அல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கின்ற பொழுதோ நலமா என்று கேட்பது நம்முடைய வாடிக்கையாக இருக்கிறது. அவர்கள் நன்றாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை விட அவர்களை ஒருவரை பார்க்கின்ற பொழுது நீங்கள் நலமா என்று கேட்பார்கள், அவர்களும் நலம் என்று தான் சொல்வார்கள். பண்பாடு. அதுபோல் தமிழக முதலமைச்சர் தான் யாரை ஆட்சி செய்கிறோம் என்பதையே புரிந்து கொள்ளாமல் இந்த 7.5 கோடி மக்களுக்கு தான் தான் அவருடைய நலனிலே பொறுப்பு உள்ளவன் என்பதை கூட அறியாமல் நீங்கள் நலமா என்று கேட்கிறாங்க. ஒரு ஒரு பழைய சினிமா படத்தில் இருக்கிறது, நான் இங்கு நலமே நீ அங்கு சுகமா அப்படின்னு கே பாலச்சந்திரனுடைய படத்தில், அவர் தான் பாட்டு படிப்பார். நீங்கள் மரோச்சரித்திரான்ற பேரத்துக்கு அது வந்து மிகச்சிறந்த ஒரு காதல் கதை. நான் இங்கே நலமாக இருக்கிறேன், நீ அங்கே நலமாக இருக்கிறாயா என்று காதலர்கள் கேட்பது, அது திரைப்படத்தில் சுவையாக இருந்தது, அது நல்ல ஒரு காட்சியாக. அப்போது அப்படி கேட்கிறார் நம்முடைய முதலமைச்சர், எப்படி கேட்கிறார், நலமா என்று யாரை பார்த்து கேட்கிறார் என்று சொன்னால்
விவசாய கடன் ரத்து என்று சொன்னது செய்யவில்லை, கல்வி கடன் ரத்து என்று சொன்னது செய்யவில்லை, நகைக்கடன் ரத்து என்று சொன்னது செய்யவில்லை. வலிய சென்று நகைகளை வையுங்கள், நாங்கள் மீட்டு தருகிறோம் என்று சொல்லி இப்படி பழிவாங்கியிருக்கிறார்கள் குடும்பங்களை, செய்யவில்லை. நீட்டு தேர்வு முழுமையாக ரத்து, இந்த ரகசியம் கட்டத்தில் இருக்கிறது, செய்யவில்லை. அது மட்டுமல்ல, நெசவு தறி ஏற்றுமதி இறக்குமதி போன்ற இந்த கரூர் கொங்கு மண்டலத்தில் தொழில் முடங்கி கிடக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டு சென்னையில் சாலைகள் குண்டும் குழியமாக இருக்கிறது, 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்படி சொல்லணும்னா துயரத்திற்கு சென்னை மக்கள் கூட, தமிழகத்தினுடைய தலைநகரம், அவர்கள் வண்டி ஓட்டுவதற்கு கூட முடியாமல் அவன் முதுகு வலின்னு சொல்லிட்டு அவன் படுத்து கிடக்க ஆஸ்பத்திரியில், நான் உள்பட இன்றைக்கும் எனக்கு முதுகு வலி இருக்குது. ஆக போதைப்பொருள் எல்லையற்ற அளவில் கடத்திருக்கிறது, இதுவரை இல்லாத போதைப்பொருள். நம்ம இந்த ஜெயலலிதா அம்மையார் ஆண்டுகின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூட இந்த மாதிரி போதைப்பொருள் இருந்ததாக யாருமே சொல்லலை. இப்போ எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற போதை என்ன தெரியுமா, நம்ம திமுகவை பேசலை, எல்லோருக்குமே பயம் வந்து போச்சு. என்னுடைய பிள்ளைகள் விளங்குமா, வெளியே போனால் சரியாக வருமா, பொட்ட பிள்ளைங்க போயிட்டு பாதுகாப்பாக வருமாங்கிற நிலைமை இப்போ இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டு. சாதாரண விஷயம் இல்லை, நான் பேசுகிறது தெரியுதா உங்களுக்கு? பெண் பிள்ளைகள் வெளியே அனுப்புவதற்கு பாதுகாப்பட்ட சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் குடி போதை, குடி போதை இவற்றால் பெண்களுக்கும் பெண் சிசுக்களுக்கும் குழந்தைகளுக்கு பாதிப்பு. நாம் வெளியே குழந்தைகளை எப்படி அனுப்பி வைப்பது, பள்ளிக்கு அனுப்பலாமா வேண்டாமா என்று சிந்திக்கக்கூடிய அளவிலே தமிழ்நாட்டை தள்ளி சென்றிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால் சாதாரணமாக போதை கடத்தக்கூடியவர்கள் அல்ல. திமுகவுடைய பொறுப்பாளரும் விசிகாவுடைய பொறுப்பாளரும் நேரடியாக தொடர்புள்ளவர்கள். அந்த திமுகவுடைய பொறுப்பாளர் இந்த தமிழகத்தினுடைய முதல் குடும்பமாகிய ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திலே தொடர்புள்ளவர்கள். ஏதோ ஸ்டாலினை தெரியும், எனவே முதலமைச்சரோடு நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் என்பது அல்ல, அவர்கள் குடும்பத்தோடு நெருங்கி பழகியிருக்கின்றார்கள். அந்த புகைப்படங்களும் வந்திருக்கின்றன. ஒரு குடும்ப பெண்களெல்லாம் பழகக்கூடிய அளவில் ஒரு அந்த வீட்டு மகனாக அந்த வீட்டிலே வளர்க்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த சாதிக்கு தான் இதை செய்திருக்கிறார்கள். ஜாஃபர்ஸன். ஆக இப்படி அவர்களுக்கு விசாரித்தால் யார் யாரெல்லாம் கோபாலபுரத்துடைய நிலைமை என்ன ஆகும் என்றே தெரியாத அளவில் திக்குமுக்காடி போய் கொண்டிருக்கிறார்கள், பயத்திலே அலறிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே 500,000 கடன் இருந்தது, 500,000 கோடி இவர்கள் வருகின்ற பொழுது, இப்போ 800,000 கோடி ஆயிருக்கு. 3 வருஷத்தில் 3 கோடி கூடி போச்சு. இது வட்டியே மாதம் 1,00,000 கோடி கொடுக்கணும். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இன்றைக்கு கடன் அரசு எவ்வளோ வாங்குது தெரியுமா, இந்த பட்ஜெட்டில் 1,55,584 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு கடன் வாங்க போகுது. ஆமாம், கடனை வாங்கி என்ன செய்கிறாங்க, 49,000 வாங்கின கடன்லேருந்து திருப்பி கொடுக்குது. அதுதான், 1,00,000 கோடி மாதம் கொடுக்கணுங்க வட்டியே. வட்டி எவ்வளோ தெரியுமா, வட்டி சொல்லுங்க, 1,00,000 கோடி இல்லை, நம்ம கரெக்டாக பேசணும், 63,720 கோடி ரூபாய் வட்டி. வட்டி கட்டணும் போகிற போக்கில் 1,00,000 கோடினா கேட்பான் 4 பேர் கேள்வி. ஆண்டிற்கு 63,000 கோடி வட்டி, 1,55,000 கோடியாக கடனாக வாங்கி அதை 49,000 கோடி திருப்பி ரீபே பண்ணுறோம். ஆமாம், இப்போ வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிகின்ற போதாவது இந்த கடன் தீருமா என்று சொன்னால் தீராது, இன்னும் இருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகள் இருந்தாலும் கூட, இந்த 24 மாதங்கள் ஆனாலும் கூட வட்டி கட்டியே முடியாத அளவிற்கு அந்த கடன் சுமை இருக்க போகிறது. இன்னும் கடன் வாங்க போகிறோம், ஆண்டுக்கு 1 கோடி என்று வாங்கி கொண்டிருக்கின்றார்கள், 1.5 கோடி. ஆக இன்னும் 2 ஆண்டுகளுக்கு வாங்க போகிறோம். 20% 20% 1,00,000 கோடி நம்முடைய வருமானத்தில் 20% வட்டி. பல விதத்தில் பதிவு கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க. முந்தின நாள் நேற்று நீதிமன்றத்தில் பெரும் கூட்டமைப்பு பெற்றிருக்கிறார்கள். பதிவு கட்டணத்தை நீங்கள் மக்களை கேட்காமல் எப்படி உயர்த்தினீர்கள் என்று கண்டித்திருக்கிறது நீதிமன்றம். 2017 ஜெயலலிதா அம்மையாக இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கட்டணத்தை தான் நீங்கள் வசூலிக்க வேண்டும், மக்களிடத்தில் சென்று அதை ஒப்புதல் பெற்ற பின் தான் நீங்கள் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி அதை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லுகிறது. அதையும் மீறி இவர்கள் பதிவு கட்டணத்தை வசூலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்து கொண்டு நீங்கள் நலமா என்று கேட்டால் இது வந்து நியாயமாக நலம் விசாரிக்கிறாங்களா? பொன்வில் எசன்ஸ் அழகாக சொன்னார், பல திட்டங்களை போட்டு எப்படி நலமா இருப்பான், 4,000 ரூபா நான் எம்எஸ்பி சொல்லி கர்மவிசாரி நலம் விசாரிக்கிறார்களா அல்லது நக்கல் செய்கிறார்களா, மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த தமிழக அரசினுடைய இந்த நடவடிக்கையை கொடுத்து
சரவணபெருமாள் சார், தமிழ்நாடு அரசினுடைய இந்த நடவடிக்கைகள் குறித்து அம்மையாருடைய, சசிகலா அம்மாவுடைய அறிக்கை, ஒவ்வொரு துறையும் இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களிடத்தில் நலமாக இருப்பீர் என்று குசலம் விசாரிக்கிறீர்கள் என்ற கேள்வியும், இதென்ன தொலைக்காட்சி தொடரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒவ்வொரு துறையும் திரு பொன் வில்சன், ராமர் மற்றும் நித்யானந்தம் அவர்கள் வரிசைப்படுத்தினார்கள், இதெல்லாம் ஆதாரத்தோடு கேட்டார்கள். இதை உங்களுடைய பார்வையில் இந்த கடந்த 33 ஆண்டுகளில் எப்படி பார்க்குறீங்க திரு சரவணபெருமாள்? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர்கள் நெறியாளர்களுக்கும், ஜெயா நியூஸ் பிளஸ் டிவியினுடைய குழுமத்தினருக்கும், டெக்னீஷியன்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியிலும் பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கின்றேன். ஜெயலலிதா அம்மையாருடைய சொற்றொடர்களை தங்களுடைய அறிக்கையில் சசிகலா அம்மையார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இந்த மக்களால் நான் சொல்லும் போதே அவர்கள் என்ன உணர்வு ரீதியாக அவர்கள் சொல்லுகிறான், மக்களுடைய துன்பங்களை உணர்ந்த ஒரு தலைவி தலைவனாக நான் இருக்கிறேன் அப்படின்றத தெளிவா வந்து மக்களால் நான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்லும் போது, மக்களுக்காகவே நான், மக்களுடைய பிரச்சனைகளை தன்னுடைய பிரச்சனைகளாக உன்னிப்பாக கவனித்து பல பத்திரிகைகளை படித்து விவரம் அறிந்து தங்களுடைய துறை சார்ந்த அதிகாரிகளை என்ன பிரச்சனைகள் சென்று கொண்டு இருக்கிறது தமிழகத்திலே. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமே என்றால், 2001 2006 வரைக்கும் ஆட்சி செய்த போது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பல இடங்களிலே இந்த பால் திருட்டு, அதாவது மருத்துவமனைகளுக்கு கொடுக்கக்கூடிய பால் திருட்டை அந்த ஸ்குவாடை அனுப்பியும் சரி, அவர்கள் வந்து கான்வாயை நிறுத்தி பல இடங்களில் மக்களுடைய துன்பங்களை உணர்ந்து, ஏன் பயணிக்கும் நேரத்தில் பேருந்துகள் சரியான நேரத்தில் வரவில்லை என்று ராயப்பேட்டை பேருந்து மணிகுண்டு அருகே உள்ள பேருந்து நிலையத்தில் கான்வாயை நிறுத்தி பிரச்சனைகளை கண்கூடாக பார்த்து தீர்வை கண்டவர் மக்களுக்காக நான், மக்களாகவே நான் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வை உணர்ந்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பது நலம் நலம் அறிய ஆவல் அப்படின்றத நீ கேட்டுட்டாரு. அவர் வந்து உண்மையிலே எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஏன் உங்களிடம் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இருக்கிறது, அவர்கள் எல்லாம் தினந்தோறும் உங்களுக்கு அறிக்கைகளை சமர்ப்பித்துக் கொண்டுதான் இருப்பார்களே, ஏன் சமர்ப்பிக்கவே இல்லையா? நீங்கள் தானே வந்து ஹோம் மினிஸ்ட்ரியா இருக்கீங்க, அதாவது சட்டம் ஒழுங்கை கண்காணிக்கக்கூடிய துறையை வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களுடைய பிரச்சனைகள் அன்றாடம் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது, அல்லது வேண்டாம், 24 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது, அல்லது வாரம் ஒரு முறையாவது, அல்லது மாதம் ஒரு முறையாவது, இன்னென்ன துறைகளில் இன்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, மக்கள் இன்னென்ன இன்னல்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று துறை சார்ந்த அறிக்கைகள் உங்களுக்கு வரவில்லையா என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. உண்மையிலே இவர் முதலமைச்சராகவே இருக்கிறாரா, இல்லை வந்து ஏதோ நீங்கள் சொல்வது போல் அம்மையார் குறிப்பிட்ட தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டது போல் நலம் நலமறியாமல் யாரை விசாரிப்பார்கள், வெளியூரிலிருந்து வந்தவர்களை விசாரிப்பார்கள், மக்களுடைய பொறுப்பை சுமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆட்சியில் வந்து சொல்லக்கூடியவர்கள் இப்படி கேள்வி கேட்பது, திட்டமானது ஏதோ ஒரு போலியான மாயையான தோட்டத்தை மக்கள் முன்னிறுத்தி வாக்கை பெற்று எப்படியாவது பெற்று விடலாம், இப்படியாவது பிரச்சாரத்தை செய்து விடலாம் என்று எண்ணத்தோடு செயல்படுகிறாரா என்பதுதான் எனக்கு என்னுடைய கருத்தாக தெரிகிறது. நீங்கள் அருமையாக குறிப்பிட்டீர்கள், சரி, அதாவது ஏற்கனவே இந்த இலங்கை தீவிரவாதம் எல்டிடி விவகாரமாக இருந்தாலும் சரி, 1981 to 1991 அது மில்லாம, அது மட்டுமல்லாமல், ஏன்னா வந்து இங்க வந்து இந்த சிபிஐ அறிக்கையில வந்து தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க, அதாவது நீங்க வந்து எல்டிடி வந்து என்ன வேணா தமிழகத்துல செஞ்சிருக்கு செஞ்சுக்கோங்க, நாங்க வந்து அதெல்லாம் வந்து கண்டுக்கிறவே மாட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே திமுக அரசாங்கம் அப்பொழுது செயல்படுத்தாங்க.
அந்த அறிக்கை ராஜீவ்காந்தி கொலை வழக்கினுடைய அறிக்கையிலே தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது. ஜெயின் கமிஷன் நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், 98 குண்டுவெடிப்பை பற்றி சொன்னீர்கள். நான் வந்து பூசாட்டா பொறியியல் கல்லூரியில் படித்த போது 91 இருந்து 95 வரைக்கும் அங்கேதான் இருந்தேன். நான் நன்றாக தெரியும், 90 அந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அந்த குண்டுவெடிப்பை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருந்த பகுதியிலே பிஎஸ்எஃப் அல்லது சிஏஎஸ்எஃப் இல்லைன்னா சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி போர்சஸ் கோட்டைம்பேடிஸ் பகுதியிலே சுற்றி இருக்கும். அங்கே அந்த பகுதியிலே உப்படம் பகுதியிலே செல்ல வேண்டும் என்றால் அந்த நீங்கள் அந்த பகுதியிலே சுற்றி பார்க்கலாம். அந்த பகுதியை சுற்றி உங்களுக்கு சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி பேரக்கட்ஸ் எல்லாம் இருப்போம். ஆனா வந்து 91 to 96 வரைக்கும் இப்படி சூழ்நிலை. 93 எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, நாங்கள் ஒரு மாலை வேளையிலே நாங்கள் ஒரு புத்தகத்தை பெறுவதற்காக ஒரு 4 வாக்கிலே கல்லூரியிலிருந்து வெளியே சென்று விட்டு வரும்போது ஒரே பதற்றம். மாலை 5 93 குண்டுவெடிப்பு நடக்கிறது மும்பையில. அப்பொழுது ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி நடக்கிறது. அங்க போலீஸ் எல்லா பெட்ரோல் பங்குகளும் வலை வீசி தேடுகிறார்கள். என்ன தேடுகிறார்கள் அப்ப தகவல் இல்லை. அதற்கு பிற்பாடு விஷயம் வெளியிலே வந்த பிற்பாடு இந்த மாதிரியான ஒரு பதற்றமான குண்டு வெடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததாகவும் அதை உடனடியாக அம்மையார் அவர்கள் கண்காணித்து அவர் உத்தரவின்படி பல இடங்களிலே அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு விஷயங்களை சீர் செய்வதாகவும் தான் பத்திரிகையில் அந்த மறுநாள் வந்தது. அதே நேரையிலே இப்பயில் முன்பெடுச்சு. இப்பொழுதே நீங்க சொல்றது திமுக வந்துட்டாலே சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக பழைய வரலாற்றை சுட்டி காட்டீர்கள் சரணபெருமாள், அப்படித்தானே? 98 இவர்கள் 96 ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அந்த சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் போர்சஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருக்க திமுகவினர் இங்க என்ன ஓடுங்கடா அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு அதிகாரிகளை விரட்டி அந்த இடத்துல அந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை அழைத்து விட்டார்கள். இல்ல நாம் சொல்லி முடிச்சத எடுத்த பிற்பாடு 98 இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது. ஏன் இவர்களுக்கு நன்றாக தெரிந்துதான் நடந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய அந்த நிகழ்வுகளை நான் கேட்டது கண்டது பத்திரிகையில் படித்து வைத்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் தெல்ல தெளிவாக எல்கே அத்வானியை குறியிட்டு தாக்கப்பட்ட நிகழ்வுதான் 98 குண்டுவெடிப்பு சம்பவம். இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு செய்து விடுகிறேன். நீங்க சொன்னீங்க அந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் பத்தி சொன்னீங்க, நான் அதை ரெண்டாவது வரேன் சரணபெருமாள், நீங்க அப்படி இணைப்பாருங்க. நீங்க இருங்க நான் வரேன், நான் ரெண்டாவது குறிக்கிட்டு ரெண்டாவது வரேன். பொன் வில்சன் சார், சட்ட ஒழுங்கு விவகாரங்கள் குறித்து நாம் பேசினோம், இப்போ நீங்கள் என்ன பேச போகிறீங்கல்ல, உங்கள்கிட்ட ஒரு நிறைய குறிப்பு இருக்கும், அதை பேசுங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு விவகாரத்தை சொல்லிடுறேன். இந்த கல்குவாரியில் நடந்த 700 மோசடி, அதில் திமுகவினுடைய அமைச்சர் எம்பி ஞான திரவியம் அவருடைய மகன் திரவிய தினகரன் அவருடைய அசிஸ்டண்ட் எசக்கி, அதில் பெரிய மோசடி என்ன தெரியுமா, ஜெயகாந்தன் ஐஏஎஸ் 263 ரூபாய் மொத்த அபராதத்தை ஏற்கனவே இருந்த நிர்மல்ராஜை நீக்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 13 ரூபாயை குறைச்சிருக்காரு. 13 குறைச்சு, அதே சமயம் 20 ரூபாய்க்கு போட்டவங்களுக்கு 73 குறைச்சி ஃபஸ்ட்டு பேமெண்ட் 20 கெட்டு மீதி உள்ளதை கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு என்னையா நடக்கு. குமரி மாவட்டம், ராதாபுரம், தூத்துக்குடி, நம்முடைய ராமர் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் மிகப்பெரிய அளவுக்கு துறைமுக டிபார்ட்மெண்ட்டுங்கிற அறிக்கையும் நாம் இங்கே பேசியிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே கனிம வளங்கள் பெரும் கொள்ளை போகிறது ஒரு துறையில், நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? இல்லை, அதுக்காகத்தான் வந்து ஈடி என்ன செய்துச்சுன்னா 5 கலெக்டர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துச்சு. இன்றைக்கி உச்ச நீதிமன்றமே அதை குறித்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதாவது அரசு ஊழியர் என்பவர் அரசாங்கத்தில் நியமிக்கப்படுகிற விசாரணை அதிகாரியிடம் பதில் சொல்லக்கூடிய கடமைப்பட்டவர்கள், நீங்கள் சேவகர்கள், நீங்கள் பதில் சொல்லணும். அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஈடியை வந்து நோட்டீஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றமே, தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட வழக்கில் உச்ச நீதிமன்றம் அதற்கு தலையில் குட்டு வச்சிருக்குது. அப்போது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் இருக்கிறது. அப்போ என்னென்னா அரசு இல்லைன்னா அரசு ஆதரவு பெற்றவர்கள் துணையோடு தான் இந்த மணல் கொள்ளையெல்லாம் அதே மாதிரி கனிம வள கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கின்ற. அந்த கட்டளை சொல்லுது திருநெல்வேலி மாவட்டத்தை கேரளாவுக்கு தூக்கி கல்லை பதிச்சு அனுப்புறீங்க, மாவட்டத்தையும் அப்படியே ரோல் போட்டு தள்ளி கேரளாவுக்குள்ளே தள்ளி விட்டுருங்க, இங்கே இருந்து ஏன் கனிமத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறீங்க? அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, கேரளாவிலேருந்து இங்கேருந்து கனிமத்தை எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து குப்பைகளை கொண்டாந்து இந்த இலையில் போடுறாங்க. குப்பை, ஆடு மாடு கழிவு, கோழி கழிவுகள், குப்பைகள், மருத்துவ கழிவுகள்,
ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆட்சியில் என்னென்னா எதையுமே வந்து எந்த துறையும் கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ கூட நீங்கள் போதை வியவஸ்தை பற்றி பேசுனீங்க, அதாவது இன்று என்னென்னா சாராயமோ அல்லது கஞ்சாவோ அல்லது சிகரெட்டோ இது ஒரு பெரிய போதையாவே இன்றைக்கு இல்லை. அதெல்லாம் ஒண்ணுமே, அதை தாண்டி போயாச்சு. வேற லெவல எங்க போயாச்சு? ஓபியம், ஹெராயின், சூடோ எஃபெட்ரமின், அப்புறம் பெத்தமெட்டமைன், இப்படி எல்லாத்துக்கும் போயாச்சு. இதெல்லாம் பெரிய அளவில் சர்வதேச அளவில் கடத்தலுக்கு கேந்திரமா தமிழ்நாடு ஒரு மையமா இருக்குது. அந்த அளவுக்கு அதை பிடிபட்டது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 5% தான் பிடிபட்டிருக்கும் போல இருக்குது, மீதியெல்லாம் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கும். அப்போ என்னென்னா சர்வ இன்டர்போல் அளவில் வந்து இப்போ கூட நீங்கள் ஜாஃபர் சாதிக்கை பற்றி பேசினார், ஜாஃபர் சாதிக்கு இந்த அளவுக்கு கடத்தல் 3 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 3000-5000 கோடி பெருமானம் உள்ள அந்த சூடோ எஃபெட்ரமின் கடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னா இது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா அமெரிக்காவிலுடைய போதைப் பொருள் கடத்தல் பிரிவு வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு கடத்தப்படுகிறது, தமிழ்நாட்டிலேருந்து குறிப்பாக டெல்லியிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து போய் டெல்லியிலேருந்து கடத்தப்படுகிறது. அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தான் நம்மளுடைய மத்திய தகவல் தொடர்பு துறை மூலமாக இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க டெல்லியில். அப்போ தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு கெட்ட பேர், சர்வதேச அளவில் தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர், இந்திய அளவில் தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர். அப்போது தமிழ்நாட்டு இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் அவரை பிடிக்க முடியல. அப்போ நம்ம ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான காவல்துறைன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? இதில் வந்து நீங்கள் நலமானு கேட்டால் என்ன அர்த்தம்? ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், நாங்கள் நலமாக இருக்கிறோம், நாங்கள் நலமாக இருந்தோம். எப்போ நலமாக இருந்தோன்னா ஜெயலலிதா அம்மா வந்து கள்ளிப்பால் கொடுத்து எங்கள் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் தொட்டில் குழந்தைகள் திட்டம் கொடுத்தாங்களே அப்போ நாங்கள் நலமாக இருந்தோம். பெண்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம் வருதுன்னு லாட்ரி சீட்டை ஒழிச்சாங்க தெரியுமா, அப்போ நாங்கள் நலமாக இருந்தோம். ஜெயலலிதா அம்மா பெண்களுக்காக காவல் நிலையத்தை திறந்து கொடுத்தாங்களே அப்போ நாங்கள் நலமாக இருந்தோம். பெண்களுக்காக மகளிர் சுய உதவி குழுக்களை ஜெயலலிதா அம்மா திறந்து கொடுத்தாங்களே அப்போ நாங்கள் நலமாக இருந்தோம். பெண்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு இன்றைக்கி மகளிர் தினம், அம்மா மிக்சி, அம்மா கிரைண்டர், அம்மா ஃபேன் கொடுத்தாங்களே அப்போ நாங்கள் நலமாக இருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்காக பராமரிப்பு பெட்டகம் மட்டும் கிடையாது, குழந்தைகளுக்கு பால் ஊட்டுறதுக்காக பொது இடங்களில் தனி அறை கொடுத்தாங்க பாருங்க, அப்போ நாங்கள் நலமாக இருந்தோம். அம்மா மருந்தகம், அம்மா மருத்துவ காப்பீடு, அம்மா உணவகம், அம்மா குடிநீர் இத்தனையும் அவங்க கொடுத்தாங்க. ஒன்றை மறந்துட்டீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, மறக்கல, ஆடு மாடு கொடுத்தாங்களே அதை தான் சொல்ல வரேன். அதை தான் சொல்ல வரேன், அம்மா ஸ்கூட்டி கொடுத்தாங்க, அம்மா சைக்கிள் கொடுத்தாங்க, அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க. விவசாயிகளுக்கு பெண்களும் முன்னேறணும் அப்படின்றதுக்காக அம்மா ஆடு மாடு திட்டம் கொடுத்தாங்க. சுப மங்களத்தோட கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தாலிக்கு தங்கமும் சவரனும் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்கள் நல்லா இருந்தோம். பொன்னுவில் சார், இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன தெரியுமா? இப்போ சாயந்தரம் 49,000. ஆமாம், அம்மையார் புரட்சித்தலைவி அவங்க கொடுத்தாங்க 8 கிராம். 1 பவுனுடைய ரேட் இன்னைக்கு 49,000 ரூபா. இனி குறைவே செய்யாது, குறைவே செய்யாது கண்டிப்பாக. அன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக ஆசி பண்ணி கொடுத்தாங்க, இன்னைக்கு 49,000 ரூபா கழுத்தில் மின்னுது. இதற்கு மேலே ஒரு தீர்க்க தரிசனமாக செய்தாங்க தெரியுமா? அம்மா உணவகம் கொண்டு 3 வேளையும் சகாய உணவில் பாமரனும் தரமான சாப்பாடு சாப்பிடணும்னு அந்த அம்மா செய்தாங்க இல்லை, இன்றைக்கு வரைக்கும் அதை மறக்க முடியல. அதனால தான் அந்த அம்மா சொன்னாங்க, இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் என் சொத்து, நான் இந்த தமிழ்நாட்டு மக்களின் சொத்து. ஆனால்தான் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சி அழிக்க முடியாது, மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்ரீ ராமர் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது புரட்சித் தலைவி அண்ணன் பொன்வில்சன் சொன்னார், இந்த புரட்சித் தலைவி ஆடு மாடு திட்டம் கால்நடை திட்டம், இந்த கால்நடை திட்டம் கிராமத்தில் எப்படி நடந்துட்டு சார், அந்த ஆடு மாடுகளை வழங்கும் போது அந்த கால்நடைத்துறை ஒரு மருத்துவ சிகிச்சை பெற்று அதில் ஸ்டிக்கர் ஒட்டி காதில் இது கவர்மெண்ட் வழங்கினா, அதை பாருங்கள் தன்னுடைய வீட்டில் எப்படி பிள்ளைங்களை வளர்ப்பாங்களோ, குழந்தைகளை பிள்ளைகளை எப்படி வளர்ப்பார்களோ அதே போல் தான் கால்நடைகளை அந்த கிராமத்தில் எல்லா வீட்டிலும் அப்படி தான் சார் வளர்த்தாங்க. அது மாடும்போது நமக்கு பார்க்கும்போதே அது செவி ஆசை ஆசைக்கும் போதே அம்மா கொடுத்த திட்டம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடும் அந்த மனசுக்கு எவ்வளோ தெரியுமா சார் நிறைவேறும். எத்தனையோ வயதுக்கு முதிர்ந்த மூதாட்டிகளும் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, வீட்டுக்காரரும் இல்லைங்க, அவர் குடிப்பாருங்க, பிள்ளைங்கள்லாம் அங்கே சரியில்ல, இந்த ஆடு மாடு வச்சு ஒரு விவகாரத்தை இந்த விவகாரத்தில் ஒரு விவகாரத்தை நம்ம சொல்ல முடியும். இந்த திட்டங்களை போடும்போது தன்னுடைய சகோதரியோடு அவங்க பேசுவாங்க, யாரோடு? சசிகலா அம்மையாரோடு. இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் ரெண்டு பேரும் எடுத்த ஒரு மிக முக்கியமான ஞானதோய ஞான புத்தியான திட்டம் தான் இந்த ஆடு மாடு. ஆகையால் இருக்க ஆடு மாடு இல்லை, ஆகையால் தான் தேக தெளிவு சின்னம் அவர்கள் ஒவ்வொரு அறிக்கையிலும்
ஜெயலலிதா அம்மையார் என்னென்ன திட்டம் அந்த திட்டத்துடைய ஃபாலோ அப் தான் எபிசோடு மாதிரி தான் கண்டினியூவாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. இதெல்லாம் ஜெயலலிதா அம்மா கொடுத்த திட்டம் தேகத்தில் சின்னம்மா ஒவ்வொரு திட்டங்களும் ஞாபகப்படுத்தான இந்த மக்களுக்கான கோரிக்கைகளை முன்னாடி. இது ஏன்னா தஞ்சையில் டெல்டா பகுதியில் வளர்ந்தவங்க தான் சசிகலா அம்மா. சிறு வயதில் திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை இந்த பகுதியில் உள்ள ஏழை விவசாயிகளுடைய சிரமங்கள் அவருக்கு தெரியும். அம்மா இடத்துல சொல்கிறாங்க அந்த சிறப்பு இப்போ நடந்துருச்சு. அது போல இல்லையே, இன்றைக்கு இருக்கா இல்லையா? இல்லை இன்றைக்கு இல்லையே. முதலமைச்சர் சொல்கிறாரு பெண்களுக்காக எங்களுடைய அரசு நிறைய முன்னுரிமையை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அதுபோல் அரசாங்கத்தை தேடி நீங்கள் வந்தீங்க, இப்போ நாங்களே உங்களை தேடி வரமேன்னு சொல்கிறேன். ஆமாம் சார், எப்படி தான் வராங்க ஐயா? நீங்கள் சென்னையில் வீடு கட்ட ஆரம்பித்து கல் மண்ணை இறக்குனீங்களா, அந்த கவுன்சிலர்கள் அந்த அதிகாரிகள் ஓடி வருவாங்க. அது போக இல்லை, முக்கியமான மேடை சார், ஜேடிவி மட்டும்தான் இந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட வெளிப்படுத்த முடியும். வேறு யாரும் பண்ண மாட்டாங்கன்னா, நீங்கள் வீடு கட்டும்போது பாதாள சக்கரை இணைப்பு, குடிநீர் இணைப்பு கொடுப்பா. அப்போ ரோடு கட் பண்ணணும், ரோடு கட் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோ காசுன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்கொயர் ஃபீட்டு காசுலாம் அரசாங்கத்துக்கு போதில்லை சார், தொகுதி எம்எல்ஏக்களும் தொகுதி கவுன்சிலர்களும் தொகுதி மண்டல சேர்மேனும் நீ பாதி நாம் பாதி லிங்கு போட்டு அதை கட் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணும்போது சென்னை மாநகராட்சியில் மூணு மண்டலம், வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, இந்த நிலைப்பாட்டில் அங்கே வரும்போது சார் அங்கே கணக்கு கொடுக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் எத்தனை கோடி ரூபா கைமாறுக்கு தெரியுமா சார்? வந்து சார் லிமிட்டட் டெண்ட்ரு, செட்டிங் டெண்ட்ரு, பேக்கேஜ் டெண்டரில் வச்சு ஒவ்வொரு டெண்டரில் 5%, 10%, 20%, 40%, 50% கமிஷனே போகுதுன்னா அப்போ திட்டப்பணிகள் அண்ணன் சொன்னார், திட்டம் தான் அண்ணன் சொன்னார், நான் ரோட்டில் வந்தால் கைகால் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னா வலிக்கத்தான் செய்யும். அதாவது அந்தளவுக்கு ரோடு இந்த சென்னை மாநகரத்தை ரோடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பயணிக்கிறது மாநில உள்ள நிலைமையில் எனக்கு ரோடு இருக்குது சார். வந்து அதாவது சீதையனுடைய தந்தையான ஜனக மகாராஜாவுக்கு திடீர்னு கனவு வந்து தான், கனவு வந்து ராஜாவாக இருந்தால் திடீர்னு பிச்சைக்காரன் வராராம். அவர் கனவு அந்த தீர்க்கறதுக்காக பெரிய பெரிய ஞானிகள்லாம் கூப்பிட்டு சந்தேகத்தை தீர்க்கிறாரு. அங்கே அறிவாளி இருந்தனால தான் சீதையனுடைய தந்தையான ஜனக மகாராஜா பிரம்ம ஞானத்தை பெற்றார். ஆனால் தமிழ்நாடு அரசு அறிவாளிகளை வைத்துள்ளோம், பொருளாதார நிபுணர் வைத்துள்ளோம், எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் மக்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இவங்க என்னான எல்லாம் வச்சுருப்பாங்க சார், மக்களுக்கு விரோதமான இந்த ஆட்சி, மக்களுக்கு எந்த இதுவும் இல்லை. நீங்கள் நலமா என்று பார்த்தீங்களா? எப்படின்னா இந்த குமுதவன் படத்தில் ஒரு பாட்டு வரும், என்னன்னா கல்யாணம் ஆனவரே சௌக்கியமா, உங்கள் கண்ணை பெண்மையிலும் சௌக்கியமா, கல்யாணம் ஆனவரே சௌக்கியமா, உங்கள் கண்ணான பெண்மையிலும் சௌக்கியமா. இன்னொரு அதில் என்னென்ன பண்ணேன் லேட்டஸ்டாக பார்த்துக்கலாம், ஆத்தில மீனும் சுகந்தானா, அது கிழக்கு சீமை. ஆமாம், ஆத்தில மீனும் சுகந்தானா, அத்தையும் மாமனும் சுகந்தானா. நம்ம நலன் விசாரிக்கதா சினிமா பாடல் வரிசையில் கேட்குறது எவ்வளோ இனிமையாக இருக்குது. அந்த மாதிரி இந்த அரசு அன்னமே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த திண்ணையும் சுகந்தானான்னு எவ்வளோ அருமையான பாடல். ஆனால் அந்த பாடலோட ரசிப்புக்கு இருக்குது. ஆனால் மக்கள் சொல்லலா தூரத்தில் இருக்கும்போது நீங்கள் நலமா, இது திராவிட மாடல், உங்கள் தொழிலில் நான் அவன் இவன், இது என்ன? அதாவது ஒரு அரசு இப்படியாங்க மக்களை வழி நடத்தணும். அதாவது இவங்க பண்ணுறதுல இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, அதாவது அரிசி வாங்கி பண்ணில் தண்ணி வச்சு அதை காய்ச்சின பிறகு அரிசி போட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது, உடனடியாக ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி மக்கள் வந்து கடுமையான விலைவாசி ஒரு பால் காசுக்கு ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுமா சார்? வந்து அந்த அளவுக்கு மக்கள் சொல்லாத நாடு தமிழ்நாடு முழுவதும் ஊழலில் புரண்டு மிகப்பெரிய நிர்வாக சீர்கேடாகி உள்ளது. ஒரு நாளைக்காவது உளவுத்துறையை வச்சு அரசு துறை அதிகாரிகள் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா? மக்கள் எந்த சார் இன்னைக்கு மக்கள் எந்த அரசு அலுவலகத்திலும் மனு கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா மனு கொடுத்தா அவன் அவங்க என்ன பண்ண நில் கவனி புறப்படு, இது எதுக்கு நாம் போனோம் அங்கே போய், இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாகின்றது. அதாவது புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு இந்த மாநில மக்கள் சொல்லலா தூரத்தை அடைகின்றார்கள். மக்களுடைய மனநிலையையும் அவங்களுடைய என்ன நினைவுகளையும் தான் தேகத்தில் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து கோடிட்டு காட்டினார்கள். கோடிட்டு காட்டுறது மட்டுமில்ல, நாங்கள் வந்து மக்களுக்கு சொல்கிறோம் ஆதாரத்தோடு, புள்ளியோடு, புள்ளி கணக்கோடு, பொய்யான ஸ்பெக்குலேஷன் இல்லாமல் அப்படித்தானே இந்த விவகாரத்தை அப்படித்தான் கொண்டு போகின்றோம். ஜெயநதையா, இப்போ நம்ம பேசுகிறது ஏதோ விளையாட்டுக்கு வீணாக இல்லை, வருத்தத்தோடு பேசுகின்றோம். அதில் நாமல் பேசுவது சில நகைச்சுவையாக சில பாடல்களை பாடினாலும் எங்களுடைய துயரம் ரொம்பவே மோசமானது. மின்சாரமும் எங்களுக்கு கஷ்டம். விலைவாசி இன்றைக்கி 78 ரூபா ஒரு கிலோ அரிசி, மூட்டை 1900 ரூபா இன்றைக்கி தமிழ்நாட்டில். என்ன வேங்கன்னா 180 ரூபா கொடுத்தா தான் முடியும். பருப்பு 200. திமுக அரசு இப்போ வந்திருக்கக்கூடிய இதில் துவரையும் பாமாயிலையும் நிறுத்த முடிவு செஞ்சிட்டாங்க. துவரம் பருப்பு 30 ரூபா, பாமாயில் எவ்வளோ கொடுத்தாங்க, 25 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதை நிறுத்துறதுக்கு முடிவு செஞ்சுட்டாங்க கூடிய வருத்தமான செய்தியும் ஜெயா ப்ளஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறது. அப்போ அம்மையார் சசிகலா அவர்களுடைய அறிக்கையில் நீ எப்பப்பா குசலம் விசாரிக்கிற அளவுக்கு ஐயா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. நிறைவு கருத்தை சிறப்பாக வைங்க.
அரசை எதிர்த்து மக்கள் கேள்வி கேட்கிறார்களா? மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்களா? ஆமாம் அரசே. அப்போ என்ன செய்யறது? சாராய கடையை திறந்து விடு அப்படின்னு ஒரு படத்தில் வசனம் வரும். அது என் நினைவு சரியாக இருக்குமானால் குலே பகாவலி அல்லது மந்திரி குமாரி, ஏதோ ஒரு படம், அதில் இப்படி ஒரு வசனம் வரும். அது மாதிரி மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்களா? சாராயத்தை பெருக்கு, உங்களுடைய கஞ்சா கடத்த கஞ்சா போன்றவற்றைகளெல்லாம் பெருக்கு, மக்களை மயக்க நிலையில் வை. கேள்வி கேட்கிறீர்களா என்று சொல்லக்கூடிய அளவில் முக்கியமான படம் அது. ஆமாம், இன்றைக்கு தமிழக அரசு ஸ்டாலின் குறிப்பாக அப்படித்தான் நினைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு விஷயத்தை மட்டும் மக்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன், உங்களுக்கும் சேர்த்து நெறியாளர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். சனாதன ஒழிப்பு என்ற ஒற்றை வார்த்தை, அதாவது சனாதன ஒழிப்பு என்ற ஒற்றை கருத்து வடநாட்டிலே நிர்மூலமாக்கியது இந்தியா கூட்டணியை. மூன்று பெரிய மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. அதுபோல இப்படி நக்கல் செய்தி நீங்கள் நலமா என்று அவர்களை துயரத்தில் அழைத்துவிட்டு கேட்கின்ற இந்த கேள்வி, எப்படி மகன் சனாதனம் என்று பேசி வடநாட்டிலே கட்சியை அழித்தாரோ, அப்படி தந்தை நலமா என்ற கேள்வியிலே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்காக உருவாகி இருக்கிறார் என்பதை நான் நினைக்கிறேன். மக்கள் இதை ஒழித்து கட்டுவார்கள், ஓட ஓட விரட்டுவார்கள். ஏனென்றால் இந்த கேள்வி அவ்வளவு மோசமான ஒரு கேள்வி. நலமா என்று கேட்பது, நாம் இப்படி துயரத்தில் இருக்கிறோம் என்று கூட தெரியவில்லை. கேட்க முடியும்னு கேட்கறீங்க? இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டு மக்களை பார்த்து தமிழக முதல்வர் நலமா என்று எப்படி கேட்க முடியும் என்று கேட்கறீங்க? ஆமா, அப்படி கேட்கும்போது மக்களுக்கெல்லாம் கோபம் வரும். அந்த நேரத்தில் இப்போ தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய ரியாக்ஷன், அவருடைய எப்படி எதிர்வினைகள் இருக்கும் என்பதை ஸ்டாலின் அவர்கள் இதுவரை கண்டிராத அளவில் காணப்போகிறார்கள். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, வேகமாக என்னென்னலாம் உயர்த்திருக்கிறாங்க, நான் வரிசையாக பட்டியல் போட்டேன். ஆனால் குடிக்கிற தண்ணிக்கும் கழிவு நீருக்கும் வரி ஏற்றிருக்காங்க. அது எங்கே கொண்டு போவாங்க கழிவு நீரை? அதுக்கு வரி உயரும். ஏதாவது அர்த்தம் இருக்கா? எல்லாத்துக்குமே வழி. இதே வந்து மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை என்று சொன்னார்கள், இதுவரை அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா? ஒன்றுமே பண்ணலை. மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஏ ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் மின்சார கட்டணம் சற்று உயர்த்துவதாக சொன்ன உடனே நீங்கள் பலகையை வைத்து கொண்டு பாலுக்கு 3 ரூபாயை குறைச்சிட்டு 180 மில்லியா அந்த 200 கிராம் தயிர் பாக்கெட் அதையும் குறைச்சி போட்டு ஆரஞ்சு பாலுக்கு 12 ரூபாயை திமுக அரசு கொழுப்பையும் அதுலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த கொழுப்பெல்லாம் இப்போ அவங்களுக்கு இருக்குது, வேறு ஒரு விஷயம் இல்லை. பாலில் மக்கள்லேருந்து எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த கொழுப்பை இவர்கள் எடுத்துக்கொண்ட காரணத்தினால இத்தனை கொழுப்போடு பேசுகிறார்கள், வேறு ஒரு காரணமும் கிடையாது. இது உண்மையிலேயே துரத்தி அடிக்கப்பட வேண்டிய ஆட்சி, எண்ணப்படுகின்ற ஆட்சி, நாட்களை எண்ணப்படுகின்ற ஆட்சி. 5 ஆண்டுகள் நீடிக்குமா என்பது கேள்விக்குறி. மக்கள் புரட்சி ஏற்படுத்தி இவர்களை அகற்றுவார்கள் என்ற அளவிலே இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். சார் பொன்னுவில்சன் சார், கொஞ்சம் ஒரு நிமிஷம் இல்லை, எதுவும்னா கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போய் நின்று தினமும் லட்சக்கணக்கான பேர் பயணிக்கிறாங்க. அங்கே கேட்டார்னா தெரியும் முதலமைச்சர் நலமானு, இந்த வார்த்தையை அங்கே கேட்டார்னா தெரியும். மக்களுக்கு தேவையில்லாத அவஸ்தெல்லாம் கொடுத்துட்டு சொன்ன மாதிரி மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சாலை வரி விலை உயர்வு, அத்தனை உயர்த்திட்டு பத்திரப்பதிவு, அதே மாதிரி 1 கோடி பேர் இன்றைக்கு, அதாவது குடிகாரம் சொல்லக்கூடாது மது பிரியர் தான் சொல்லணும்ட்டாங்க, மது பிரியர்கள் 1 கோடி பேர் இன்றைக்கு. அவர்கள்கிட்ட கேட்டால் தெரியும், 1 முறைக்கு 2 முறை சாராய விலை உயர்வு, தரமற்ற மது, அவர்களுக்கு தெரிஞ்சவர்கள், அவர்களது சொந்தம் பந்தங்கள், அவங்கள வச்சுக்கல சாராய தொழிற்சாலைகள், அங்கிருந்து வருகிற மது தரமற்ற மதுவாக இருக்குதுன்னு எல்லா மது பிரியரும் சொல்லுவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க சார், அந்த அளவுக்கு வாயில வைக்க முடியாது. யாரு சொன்னா மக்களின் அவதி. அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த 2024 தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு கொடுக்கிறது இந்த நலமான் கேட்கிற வார்த்தை தான். சரபெருமாள் சார், நிறைய கருத்தை சுருக்கமா வைங்க ஐயா. அதாவது ரெண்டு விஷயத்தை நீங்க வந்துட்டீங்க, அதாவது இந்த பட்ஜெட் போட்டாங்க இல்லையா, விவசாயிகள் பட்ஜெட். ஆமா, அதாவது சர்க்கரை ஆலைகள்லாம்
பிரச்சனைகளை வந்து சரியா தீர்க்கல. 20 ரூபாய் தான் வந்து தந்துக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. 195 ரூபாயில இருந்து 215 ரூபாய் ஆகிருக்காங்க. விவசாயிகளோட கோரிக்கை ஒரு டன்னுக்கு வந்து 4000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு பிரச்சாரத்துல முன் வச்சாங்க 2021 தேர்தல் பிரச்சாரத்துல. ஆனா 3131 ரூபாய் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து விவசாயிகள், கரும்பு விவசாயிகள் வந்து மிகவும் இந்த 20ஆம் தேதி பிப்ரவரியில போடப்பட்ட பட்ஜெட்ல வந்து அவங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. ரெண்டாவது வந்து நீங்க போராட்டங்களை பத்தி சொன்னீங்க. இந்த ஊனமுற்றவர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க, நீங்க பாத்திருப்பீங்க சென்னையில பல இடங்கள் தமிழ்நாட்டுல. அந்த ஊனமுற்றவர்களை அகற்றுவதில் வந்து போலீஸை வைத்து எதற்கு கொடுமையாக அவர்களை அகற்ற வேண்டும்? ஊனமுற்றவர்கள் அவர்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அந்த கொடுக்கக்கூடிய அவர்களுக்கான அந்த சப்சிடி இதெல்லாம் வந்து உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி போராடுறாங்க. அவர்களை வந்து எந்த மாதிரியான முட்டுக்கட்டாக தூக்குறது, இந்த மாதிரிலாம் நீங்க பாத்திருப்பீங்க ஊடகத்துல வந்து வாயிலாக. இந்த மாதிரி அது இப்ப வந்து இந்த கோஆபரேட்டிவ் சுகர் மில், திருத்தணி கோஆபரேட்டிவ் சுகர் மில் வந்து 65 கோடியில ரிவியூ பண்ணலாம். 3 கோஆபரேட்டிவ் சுகர் மில் மூடிட்டாங்க. அது 65 கோடியில நீங்க சொன்னீங்க, கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் வந்து கடன் வாங்குறாங்க, 69 கோடி வந்து இதுவா வட்டியா கட்டுறாங்க அப்படின்னு. 65 கோடி தான் வந்து அந்த மிஷினரிகளை வந்து சீரமைப்பதற்கு, அந்த 3 சுகர் மில் சீரம் திருத்தணி சுகர் மில் குறிப்பா 65 கோடி தான். அதை கூட நீங்க வந்து கொடுக்க முடியாம நீங்க வந்து அந்த ஆலைகளை மூடக்கூடிய சூழ்நிலையில உருவாகுங்க. சரி, இது மாதிரி நீங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மடை மாற்றம். அது இல்லாம இப்ப பொதுவா இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, மின்சாரம் விலை உயர்ந்திருக்கு. மோடி ஐயா வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை 300 யூனிட் உற்பத்தி செய்யக்கூடிய சோலார் தகவல்களை 50% மானியத்தில் தருகிறேன் என்று சொன்னார். ஆனா நீங்க அந்த திட்டத்தை என்ன பண்றீங்க, பிஜேபி திட்டம் அப்படின்னு சொல்லி போலீஸ் யாரும் வந்து முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினும் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதியும் இந்த இரண்டு பேருமே இருமாப்பு என்றால் என்ன, அகம்பாவம் என்றால் என்ன, ஆணவம் என்றால் என்ன, அதன் அடையாளமாக இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். நேயர்களே, இதுவரை அதிமுகவுடைய பொதுச் செயலர் அம்மையார் வி கே சசிகலா அவர்களுடைய அறிக்கை, அதனுடைய இந்த விவாதத்தை நாம் நடத்தினோம். ஒரு விவாதத்தை நடத்தும்போது அதனுடைய கருப்பொருளுங்கிற உண்மை நிலையை மக்களுக்கு சொன்னோம், மக்கள் புரிந்திருப்பார்கள். உங்களுடைய பார்வைக்கு விட்டுரும். தேர்தல் வரப்போகிற காலங்களில் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி உணர்ச்சிகளின் அடிப்படையில் நிகழ்ச்சிகளை தூண்டுவதில்லை, உண்மைகளின் அடிப்படையில் நாங்கள் நடத்துகிறோம். எமது நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பாக பேசின எம்முடைய ஆளுமைகள் ஐயா சரணபெருமாள், நித்யானந்தம் ஐயா, ஜனநேசன் குமரி ராமன் அவர்களோடு, திரு பொன்வில்சன், உங்கள் அனைவருக்கும் நான் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் சுஃபியான் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நான் உங்கள் சுஃபியான் விடைபெறுகிறேன். நன்றி.